எல்லோருக்கும் இனிய சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள். இந்த சித்ரா பௌர்ணமியில சித்தர் ஐயன் அகத்தியர் எழுதின ஞானம் அப்படின்னு இருக்கிற பாடல் தலைப்பில் கீழ் வரும் பாடல்களை உங்களுக்காக வாசிச்சு காட்டலான்னு இருக்கேன். சித்தர்களை பொறுத்தளவுல அவங்களுக்கு மதங்கள் கிடையாது, இனங்கள் கிடையாது, பிரிவினைகள் கிடையாது, ஜாதி கிடையாது, இந்த ஜாதியும் அவங்க பின்பற்றினதில் இந்த மதமும் கிடையாது, இந்த மதத்துலையும் அவங்க சேர்க்கக்கூடாது, அதெல்லாம் அதுக்கெல்லாம் எதிரானவங்களாக தான் இருந்திருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கருத்தாக பட்டுச்சுன்னா நீங்கள் சித்தர்கள் பாடல்கள் எடுத்து வாசித்ததில்லை அப்படின்னு அர்த்தம். அகத்திய ஞானம்ங்கிற தலைப்பில் முழுக்க பகுத்தறிவு வாதத்தையும் சேர்த்தே அகத்தியர் பாடியிருக்கார். அந்த பாடல்களை பார்க்கலாம். பாரப்பா நால் வேதம் நாலும் பாரு, பற்றாசை வைப்பதற்கோ பிணையோ கூடி, வீரப்பா ஒன்றொன்றுக்கு ஒன்றை மாறி வீணிலே அவர் விளைக்க செய்த மார்க்கம், தேரப்பா தெருத்தெருவாய் புலம்புவார்கள் தெய்வநிலை ஒருவருமே காணார் காணார், ஆரப்பா நிலை நிற்க போறார் ஐயோ ஆச்சரியம் கோடியிலே ஒருவன் தானே, திரிவார்கள் திருடரப்பா கோடா கோடி தேசத்தில் கள்ளரப்பா கோடா கோடி, வருவார்கள் அப்பனே அநேகம் கோடி வார்த்தையினால் பசப்புவார் திருடர்தானே, ஏச்சலது குருக்களது குளங்கள் கேளு எல்லோரும் கூடொழிந்ததெங்கே கேளு, ஏச்சலது மாகியப்பா ஒன்றும் இல்லை விதற்றுவார் அவரவர் ஒரு நிலையும் காணார், பூச்சலது பாளையந்தான் போகும்போது கூட்டோடே போச்சதப்பா மூச்சுத்தானே, ஆரப்பா சீவன் விட்டு போகும்போது பாழ்த்த பிணம் கிடக்குதென்பார் உயிர் போச்சென்பார், ஆரப்பா அறிவார்கள் யாரும் இல்லை ஆகாய சிவத்துடனே சேரும் என்பார், காரப்பா தீயுடல் தீச்சேரும் என்பார் கருவறிய மானிட கூட்டம் அப்பா, சீரப்பா காமிகள்தான் ஒன்றாய் சேர்ந்து தீய வழியை தேடிப் போவார் மாடே, மாடுதான் ஆனாலும் ஒரு போக்குண்டு மனிதனுக்கோ அவ்வளவும் தெரியாதப்பா, நாடுமெத்த நரகம் என்பார் சொர்க்கம் என்பார் நல்வினையோ தீவினையோ எண்ண மாட்டார், ஆடுகின்ற தேவதைகள் அப்பா கேளு அரிய தந்து இனம் சேரும் என்று தோணார், சாடுமத்த பெண்களைத்தான் குறிப்பா எண்ணி தளமான தீயில் விழ தயங்கினாரே, மயங்குவதற்கு ஞானம்பார் முன்னோர் கூடி மாட்டினார் கதை காவியம் புராணம் என்றும், இயலான ரசந்தரில் ஈ பூர்ந்தார் போலும் இசைத்திட்டார் சாஸ்திரங்களே ஆரென்றேதான், உத்தாரம் இப்படியே புராணம் காட்டி உலகத்தில் பாரதம் போல் கதை உண்டாக்கி கர்த்தாவை தானென்று தோணு ஒட்டா கபட நாடகமாக ஏதம் சேர்த்து சத்தாக வழியாக சேர்ந்தோர்க்கெல்லாம் சதியுடனே வெகு தர்க்கம் பொருள் போல் பாடி பத்தாக சைவருக்கு ஒப்பனையும் செய்து பாடினார் சாஸ்திரத்தை பாடினாரே, நீடியதோ ராவணன்தான் பிறக்கவென்றும் நிலையான தசரதன் கை வெல்லவென்றும், நீடியவோ ராசன் என்றும் முனிவர் என்றும் நிறையருள் பெற்றவர் என்றும் தேவர் என்றும், ஆடியதோர் அடக்கன் என்றும் மனிதன் என்றும் பாடினார் நாள்தோறும் பகையாய்த்தானே, ஊனென்ற உடலை நம்பி இருந்த பேர்க்கே ஒரு நான்கு வேதம் என்றும் நூலார் என்றும், நான் என்றும் நீ என்றும் சாதி என்றும் நாட்டினார் உலகத்தோர் பிழைக்கத்தானே, பாடினார் இப்படியே சொல்லாவிட்டால் பரிபாடை அறியார் உலக மூடர், சாடுவார் சில பேர்கள் பலனூர் பார்த்து தமை மறந்து படுகுழியில் விழுவார் சாவார், வாடுவார் நாமமென்றும் ரூபமென்றும் வையகத்தில் கல் செம்பை தெய்வமென்றும், நாடுவார் பூரணத்தை அறியா மூடர் நாய்போலோ குறைத்தல்லோ ஒளிவார்த்தானே, வாழாமல் உலகம் விட்டு வேடம் பூண்டு வயிற்றுக்காய் வாய் ஞானம் பேசி பேசி தாழ்வான குடிதோறும் இறப்பான் மட்டை தமையறியா சண்டாளர் முழுமாடப்பா, பாழாக பாவிகளின் சொல் கேளாதே பதறாதே வயிற்றுக்காய் மயங்கிடாதே, கேளாதே பேச்செல்லாம் கேட்டு கேட்டு கலங்காதே உடல் உயிரென்று உரைத்திடாதே, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டா மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா, மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்னு அகத்தியர் பாடியிருக்கார். இப்படிதான் பதினெட்டவர்களும் பாடியிருக்காங்க. பதினெட்டு சித்தர்கள் வர்ணம் ஜாதியம் மதம் இனம் இதை போன்ற பிரிவினைகள் அற்றவர்கள், எல்லா உயிரும் சமம்னு சொன்னவங்க. சித்தர்களை பொறுத்தளவில்
அவங்க மனித பிரிவினைகளை முற்றிலும் எதிர்த்தவர்களாகவும் மிகுந்த பகுத்தறிவுவாதிகளாகவும் மட்டுமே இருந்திருக்காங்க. அதுதான் உண்மை. இதை தாண்டி சித்தர்களுக்கு ஒரு நிறம் கொடுத்து அவங்க இந்த ஜாதி, இந்த மதம், இந்த ஒரு பிரிவினை சார்ந்தவர் இந்த சித்தர், இந்த ஜாதியை சார்ந்த இந்த சித்தர்லாம் யாராவது போட்டாங்கன்னா அவங்களுக்கு 18வது பாட்டிலிருந்தே அவங்க அந்த சித்தர் எழுதின பாட்டே அவங்களுக்கு எதிராக இருக்கும். அப்படிதான் எழுதியிருப்பாங்க. அப்படி இருந்தால் மாத்திரம்தான் அவங்க சித்தர்கள். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இந்த தகவல் உங்களுக்கு முற்றிலும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.